இன்பம் என்றால் என்ன என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மனைவி பிள்ளைகளை தொடுவது, மனைவி கிட்ட அன்பு காட்டுவது, மனைவியோடு உடல் கொடுவது, இது அவனுக்கு இன்பம். இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? திடம் இருக்கும் போது. இந்த இன்பங்கள் எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்? காம இன்பம், மனைவியோடு மனைவியிடம் பெறுகின்ற இன்பம், பிள்ளைகள் தொடுகின்ற இன்பம் எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்? குறிப்பிட்டால் எண்ணி சொல்ல முடியாது. எல்லை இல்லாத ஒரு இன்பம், எது கணக்கே கிடையாது. இருக்க மட்டும் அனுபவிக்கலாம், அவ்வளோதான். இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மோசடி காட்சி வரலாம். மருள் என்று அறியாமல் நீங்கி குற்றமற்றவர்கள் வாழ்க்கை, குற்றமற்ற வாழ்வு. குற்றம் மாசி என்பது என்ன? மா காம தேகம். இந்த மாசி என்பதுக்கு பசி காரணமாக, காம காரணமாக, உடம்பு காரணமாக, உயிர் காரணமாக, எல்லாம் காரணம்தான். கடவுள் கொடுத்ததே இந்த நெல்லுக்கு உமி வைத்திருக்கிறான். ஏன் நெல்லுக்கு இந்த உமி வைத்திருக்கிறான்? நெல் மீண்டும் முளைவதற்கு அதுக்காக உமி வைத்திருக்கிறான். இந்த மீண்டும் முளைவதற்கு இந்த உடம்புக்குள்ளே சக்தியை தட்டி இழுப்பதற்காகத்தான் காமதேகம் வச்சிருக்கிறான். அவன் மீது குற்றம் இல்லை. உன்னால் உணர முடியவில்லை, அது உன்னால் உணர முடியாதால் அது குற்றமாக பார்க்கிறாய். கற்றவனுக்கு, சக கல்வி கற்றவனுக்கு அற்புத தேகம், அற்புத தேகம், அமுத தேகம், அமுத தேகம், என் பிறவி பிடிக்கும் மருதான தேகம். இருள் நீங்கி இன்பம் பயக்கு. இருளை நீக்குவதற்கு இந்த உடம்பு முக்கியம். உடம்பால் எலியில் உயிரால் எறிந்தான். அப்போ இந்த உடம்பு தான் முக்கியம். உடம்புனை முன்னும் இழுக்கண்டிருந்தேன், உடம்புனுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினையான் இருந்து ஓம்புகின்றான். இந்த உடம்பு அறியாத மக்களுக்கு காமதேகம் நாற்றம் அடித்தது. நற்பூ சந்தன் அத்தர் பூசி மிக நன்றாக வைத்தாலும் நாற்றம் வீசி எப்போதும் கொடுமை செய் தோசி என்ற இவ்வுடல் வாழ்வுகள் யாவையும் மிசி இறக்க துணிந்து விட்டான் மாசான் சொன்னார். இந்த உடம்பு முக்கியமானது. உடம்புனே முன்னும் இழுக்கிருந்து அறியாமல் இழுக்குன்னா கேவலமாக நினைச்சேன் நான். ஆசான் சொல்லவில்லை எனக்கு, யாரும் சொல்லாததனால் இந்த உடம்பை கேடான உடம்பு என்றும் காமதேகம் என்றும் நினைத்து விட்டேன். பாவி, உடம்புனே முன்னும் இழுக்கின்றிருந்தேன், உடம்புனுக்குள்ளே ஒரு பொருள் கொண்டேன், மெய்ப்பொருள், மெய்யுணர்வு, மெய்ப்பொருள் கண்டேன். உடம்புனுக்குள்ளே ஒரு பொருள், உறுதிப்பொருளாக மெய்ப்பொருள் கண்டேன். உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று. இப்போ உத்தமன் எங்கே இருக்கிறான்? சரியான சாக்கடையில் இருக்கிறான், நம்பக்குள்ளே இருக்கிறான். உள்ளத்தொருவனை உள்ளரும் ஜோதியை உள்ளமிட்டு ஒருடைய நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடன் இருக்கணும் உள்ளம் அவனை உருவறியாதனர் திருமந்திரத்தில். உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பனையான் இருந்து ஓம்புக்கு, ஓம்புதல் போற்றுதல் பாதுகாத்தல். அப்போ உடம்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும். மணி முடங்கு இருக்குங்கிற, வியாபாரம் செய்யணுங்கிற, இங்கே இருக்கணும்னா உடம்பையும் பாதுகாக்கணும். எவ்வளோ பெரிய ஒன்று கஷ்டம் இல்லை. புரிந்து கொண்டவன் இங்கேயும் இருப்பான், இங்கேயும் இருப்பான், அங்கேயும் இருப்பான், புரிந்து கொண்டான். புரிந்து கொள்வது எதுவோ அது மெய்யுன் வருவது கல்வி. அந்த உத்தமனாகி உத்தமன் இப்போ எங்கே இருக்கிறான்? காமத்தில் இருக்கிறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.